வெல்கம் டு மனோ 360. இன்னைக்கு நாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் சைட்லலாம் கட்டுச்சோறுன்னு சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு கட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கட்டுச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாகர்கோவிலெல்லாம் செய்கிற கட்டுச்சோறு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு. ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 15-20 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதை இது வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு கோழி குண்டு அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு, ஒரு ஹாட் வாட்டரை விட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு காயெல்லாம் எந்த காயும் தேவையில்லை, வெறும் வெங்காயம் மட்டுமே போதும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு பல்லும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸ்பூன் உப்பு போட்டு இந்த வெங்காயம் வதங்கும் போது நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வெங்காயம் வதங்கும். இதுக்கு ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை முடி, ஒரு பெரிய அரை முடியில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டம்ளரு. அப்புறம் 2 டம்ளர் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட பச்சை அரிசி இருந்தால் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி இருந்தாலும் புழுங்கல் அரிசி, எந்த அரிசி வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அரிசியோ அதிலே செய்யலாம். இதை ஊற வச்சுக்கோங்க, ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி வந்து ஒரு அது குட்டி ஸ்பூனால, இது அரை ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் ரெட் சில்லி பவுடரில் ஒரு அரை ஸ்பூனும் போட்டுக்கோங்க. ரெண்டும் அரை அரை, இது அரை அது அரை, மஞ்சப்பொடி அரை, மஞ்சப்பொடி அரை, ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை, காஷ்மீர் சில்லி ஒரு அரை, சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள், பெப்பர் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த புளி ஒரு இந்த குட்டி சைஸ் புளியை ஊற வைக்க சொன்னாலே, அதை ஒரு அரை டம்ளர் வந்தது, அதோட அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக இதில் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் விட்டோம் இல்லையா, அது இப்படி கொஞ்சம் கொலிச்ச உடனே நம்ம இந்த தேங்காய் பாலை விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 தேங்காய் பால் விட்டேன். ஒரு டம்ளர் புளி தண்ணி விட்டுருக்கோம், ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் விட்டுருக்கோம். இதில் ஒரு அரை டம்ளர் இருந்துச்சு தேங்காய் பால், அதையும் இதோட சேர்த்து தண்ணியை ஊற்றிட வேண்டியது தான். மொத்தம் 1:3, ஒரு டம்ளருக்கு 3 தண்ணி. இப்போ நம்ம 4 ஊற்றிருக்கோம், 4 மொத்தம் 6 ஊற்றணும். இதால் இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், 1:3, அப்போ 6 டம்ளர் அந்த புளி தண்ணி, தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து 6 டம்ளர் ஊற்றணும். டோட்டல் அரிசி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது போட்டோம்,
இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அந்த தண்ணியை இது பண்ணி பார்த்தா ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்ச அரிசியை அப்படியே போட்டுக்கலாம். கரெக்டாக 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி, டோட்டலாக 6. அதில் வந்து ஒன்று வந்து புளித்தண்ணி, ஒன்று வந்து தேங்காய் பால், மிச்சம் வந்து தண்ணி. இது மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ இது மூடி 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 சவுண்டு இப்போ முடிஞ்ச உடனே இப்போ நம்ம திறந்து பார்க்குறோம். அதை சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்துருக்கு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இதுதான் நாகர்கோவில் கன்னியாகுமரியில் ரொம்ப அருமையாக இதை செய்வாங்க. இதை கட்டுச்சோறுன்னு சொல்லிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி நாகர்கோவில் சைடு கன்னியாகுமரி சைடெலாம் செய்கிற கட்டுச்சோறு அருமையாக வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.